நீலகிரி மாவட்டம் ஊட்டி அரசு கலைக்கல்லூரியில் ₹8.5 லட்சம் மதிப்பில் கட்டி முடிக்கப்பட்ட தோரண நுழைவாயிலை நீலகிரி பாராளுமன்ற உறுப்பினர் திரு ஆர் ராசா அவர்கள் திறந்து வைத்து சிறப்புரையாற்றினார். ஜோர் நிறுவனம் மற்றும் வேவ்ஸ் கார்பரேஷன் இணைந்து கல்லூரிக்கு ஸ்மார்ட் போர்டை நன்கொடையாக வழங்கினார்கள். இந்நிகழ்ச்சியில் அரசு கலைக்கல்லூரி முதல்வர் திரு ஈஸ்வரமூர்த்தி, இணை பேராசிரியர் மற்றும் விலங்கியல் துறை தலைவர் முனைவர் எபினேசர், ஊட்டி நகரமன்ற தலைவர் திருமதி வாணீஸ்வரி, துணைத் தலைவர் திரு ரவிக்குமார் உட்பட கல்லூரி பேராசிரியர்கள், மாணவ மாணவியர்கள் பலர் கலந்து கொண்டனர். அந்த திராவிட மாடல் ஆட்சியிலே தான் பெண்களுக்கான உரிமை, மனிதனை மதிக்கின்ற சமத்துவம், சமூக நீதி, பகுத்தறிவு இவற்றை அடிப்படையாக கொண்ட ஒரு ஆட்சி நடைபெறுகிறது. அந்த ஆட்சியிலே கல்விக்காக ஒதுக்கப்பட்டிருக்கின்ற தொகை பெருந்தொகை. இன்னும் சொல்ல போனால், இதை போல அரசு பள்ளிகளிலே, அரசு கல்லூரியிலே படிக்கின்ற மாணவர்கள் தனியார் பள்ளியிலே படிக்கின்ற மாணவர்களை காட்டிலும் சிறந்து விளங்க வேண்டும் என்பதற்காக 150 கோடி ரூபாய் செலவிலே தரைசால் பள்ளிகள் என்று சொல்லக்கூடிய ஸ்கூல் ஆஃப் எக்ஸலன்ஸ் என்ற புதிய பள்ளியை உருவாக்கி தந்த பெருமை நம்முடைய முதலமைச்சர்களை சாரும். எனவே இந்த அரசாங்கம் பெரியார் சொன்ன கருத்துக்களை, அண்ணா சொன்ன கருத்துக்களை, கலைஞர் சொன்ன கருத்துக்களை, அது கல்வியாக இருந்தாலும், சுகாதாரமாக இருந்தாலும், பொருளாதார வளர்ச்சியாக இருந்தாலும், வேலைவாய்ப்பாக இருந்தாலும், அவற்றிலெல்லாம் நம்முடைய மாணவ செல்வங்கள் எதிர்காலத்திலே சிறந்து திகழ வேண்டும் என்பதற்காக நடைபெறுகிற இந்த ஆட்சிக்கு படிக்கின்ற இந்த வயதினர் உங்களுக்கு சமூக நோக்கம் வர வேண்டும். வெறும் கல்வி என்பது நம்மை வாழ்விப்பதற்காக மட்டுமல்ல, நான் பெற்றிருக்கிற அறிவு இந்த சக மனிதனுக்காக, சமூகத்திற்காக பயன்படுத்தி நம்முடைய அறிவால், நம்முடைய கல்வியால் இந்த சமூகம் ஓர் அங்கலமாவது உயர வேண்டும் என்கின்ற எண்ணம் இருக்கிறது. அந்த எண்ணத்தோடு இருக்கின்ற கல்விதான் நல்ல கல்வி. வில்லியம் டோன்ஸ் என்ற ஒரு அறிஞர் சொல்லுவார், டூரன் டோன்ஸ் என்ற அறிஞர் சொல்லுவார், பி நாட் சிம்பிளி குட், பி குட் ஃபார் சம் காஸ். வெறுமனே நல்லவனாக இருக்காது, ஒரு லட்சியத்திற்காக நல்லவனாக இருக்கும். எனவே நான் வெறுமனே நல்லவனாக இருக்க மாட்டேன், எந்த ஊருக்கும் போக மாட்டேன், நல்லவனாக இருப்பேன் என்று சொல்வதை காட்டிலும் நான் ஒரு லட்சியத்திற்காக நல்லவனாக இருப்பேன். அந்த லட்சியத்திற்காக என்னுடைய கல்வி பயன்படும். நான் பெற்றிருக்கிற கல்வி என்னை மட்டுமல்ல, இந்த சமுதாயத்துக்கும் பயன்படும் என்று சொல்லுகின்ற அந்த சமூக நோக்கத்துடைய கல்வியை நீங்கள் பெற வேண்டும் என்று உங்களையெல்லாம் வாழ்த்தி, மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சிக்கு வந்து உங்களிடத்தில் அதிக நேரம் செலவிடுவேன் என்பதை மாத்திரம் நேரத்தில் சொல்லி உங்கள் அனைவரையும் வாழ்த்தி விடைபெறுகிறேன். முதல்வர் உள்ளிட்ட அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நீலகிரி மாவட்ட தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ராகம் டிவி யூடியூப் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.